subscribe to my channel. தமிழ்நாடு முழுவதும் எங்களது தமிழ்நாடு நுகர்பொருள் விநியோக சங்கங்களின் கூட்டமைப்போட அனைத்து உறுப்பினர் பெருமக்களும் கருப்பு சட்டை அணிந்து நாங்கள் இன்று போராட்டத்தை முதற்கட்ட போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். தயாரிப்பு நிறுவனங்கள் எஃப்எம்சிஜி என்று சொல்லக்கூடிய தயாரிப்பு நிறுவனங்கள் அவர்கள் இரட்டை விலையை கடைபிடிக்கிறார்கள். பாரம்பரியமாக விநியோகம் செய்யும் மற்றும் சில்லறை வணிக சமுதாயத்திற்கு பொருட்களை வழங்கிக் கொண்டிருக்கும் எங்களுக்கு ஒரு விலையும் 90% வியாபாரம் எங்கள் மூலமாக தான் நடைபெறுகின்றது. வெறும் 10% மட்டும் ஆன்லைன் மற்றும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் மூலம் நடைபெறுகிறது. அதற்கு சலுகை விலையில் பொருட்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பேரிடர் காலத்திலோ நோய் தொற்று காலத்திலோ ஆன்லைன் வர்த்தகத்தால் செயல்பட முடியவில்லை. 100% எங்களது வணிக சமுதாயம் தான் பொருட்களை நமது பொதுமக்கள் இடத்தில் கொண்டு சேர்த்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த தயாரிப்பு நிறுவனங்கள் எஃப்எம்சிஜியின் தயாரிப்பு நிறுவனங்கள் இரட்டை விலை கொள்கையை கடைபிடிக்கிறார்கள். அவர்களை கண்டித்து முதற்கட்டமாக நாங்கள் கருப்பு சட்டை அணிந்து முதற்கட்ட போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். சொல்லிட்டு இருக்கக்கூடிய அதாவது நுகர்பொருள் மக்கள் அத்தியாவசியமாக யூஸ் பண்ணக்கூடிய அனைத்து பொருட்களும் சோப்புலேருந்து பேஸ்ட்லேருந்து எல்லா பொருளும் இந்த ஹார்லிக்ஸ் பூஸ்ட் என்ன எந்த விதமான உணவுப் பொருளும் சரி எல்லாமே வந்து எங்களுடைய சில்லறை வணிக சமுதாயத்தின் மூலமாக தான் நாங்கள் மக்களுக்கு ஒன்று சேர்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பொருட்கள்லாம் ஒரு சில பொருட்கள் அதாவது அதிகமாக விற்கக்கூடிய ஒரு சில பொருட்களை அந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் விலை குறைத்து மக்களுக்கு கொடுக்குறவங்க பேரில் வரி இழப்பு செய்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதை தான் நாங்கள் கண்டிக்கிறோம். இந்த டியூயல் பிரைஸ் இருக்கக்கூடாது, இரட்டை விலை இருக்கக்கூடாது. எங்களுக்கும் ஒரு விலை தான், கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஒரே விலை தான் கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். கண்டிப்பாக வந்து கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் இருக்கிறாங்க. 100% நாங்கள் தான், 10% அந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள். கார்ப்பரேட் நிறுவனங்கள் இந்தியா பங்கு சந்தையில் கால் ஊன்ற வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்யும் சூழ்ச்சி தான். அதுக்கு தயாரிப்பு நிறுவனங்கள் உடந்தையா இருக்காங்க. அப்போ அவர்களுக்கு 90% பலத்தை காட்டும் விதமாக வருங்காலத்தில் எந்த பொருட்களை அவர்கள் சலுகை விலையில் கொடுக்கிறார்களோ எங்களுக்கு தராமல் அங்கு மட்டும் கொடுக்கிறார்களோ அந்த பொருட்களை நாங்கள் புறக்கணிப்போம். புறக்கணித்தோம் என்றால் எங்களுடைய பலம் தெரிய வரும். அதாவது இந்திய வர்த்தகத்தில் அதிக அளவு சில்லறை வர்த்தகத்தில் அதிக அளவில் ஆன்லைன் மூலமாக வெளிநாட்டில் இருந்து கார்ப்பரேட் நிறுவனங்கள் இங்குள்ள ஒரு சில கார்ப்பரேட் நிறுவனங்கள் மூலமாக கால்பதிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவர்கள் களத்தில் இறங்கியுள்ளார்கள். அவர்களுக்கு தயாரிப்பு நிறுவனங்கள் உறுதுணையாக செயல்படுகிறார்கள். இதை நாங்கள் வன்மையாக கண்டித்து இன்று முதற்கட்ட போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். இனி வருங்காலத்தில் அவர்கள் அரசாங்கத்திற்கு வரி இழப்பும் செய்கிறார்கள். ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலமாக நடைபெறக்கூடிய அந்த வணிகத்திற்கு அரசாங்கத்திற்கு வரி இழப்பு ஏற்படுகிறது. அதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம். இனி வருங்காலத்தில் அவர்கள் இந்த தவறை திருத்திக் கொள்ளாவிடில் நாங்கள் அடுத்த கட்ட ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம் மற்றும் எங்களது சில்லறை வணிக சமுதாயத்துடன் இணைந்து அந்த தயாரிப்பு நிறுவனங்கள் எந்த பொருட்களை சலுகை விலையில் அளிக்கிறார்களோ அந்த பொருட்களை நாங்களும் சில்லறை வணிக சமுதாயம் சேர்ந்து முற்றிலுமாக புறக்கணிப்போம் என்பதை இந்த தருணத்தில் சொல்லிக் கொள்கிற ஆசைப்படுகிறோம். அதாவது இந்த தொழிலை நம்பி, அதாவது இந்த வர்த்தகத்தை நம்பி பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை நம்பி நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் கோடிக்கணக்கான பேர் இந்த வியாபாரத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவளோட வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும் சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. இதை மத்திய மாநில அரசு தலையிட்டு உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் நாங்கள் தருணத்தில் வைக்கிறோம். அரசாங்கத்தின் கவனத்தை ஈர்க்கும் விதமாகத்தான் இன்று நாங்கள் கருப்பு சட்டை அணிந்து எங்களுடைய போராட்டத்தை தொடங்கியிருக்கிறோம்.